மாண்பது தமிழக முதலமைச்சருடைய அனுமதியின் பேரில் இன்றைக்கு டெல்லியில் நடைபெற்ற உணவுத்துறை அமைச்சருடைய கலந்தாய்வுக் கூட்டத்திலே கலந்து கொண்டோம். கலந்து கொள்கின்ற நேரத்தில் சென்ற ஆண்டு காவிரியிலிருந்து மே 26ஆம் தேதியே மாண்புமிகு முதலமைச்சர்கள் தண்ணீரை திறந்து வைத்ததன் காரணமாக குறுவை சாகுபடி ஆரம்பிக்கப்பட்டு அந்த அறுவடையானது அக்டோபர் 1ஆம் தேதி தான் ஆண்டுதோறும் அந்த அறுவடைக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர்கள் மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய பிரதம மந்திரி அவர்களுக்கு நேரடியாக கடிதம் எழுதிய காரணத்தால் எங்களுக்கு இந்த ஆண்டு குருவை சாகுபடி முன்கூட்டியே தொடங்கிவிட்ட காரணத்தால் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 1ஆம் தேதியே எங்களுக்கு அறுவடைக்கான அனுமதியை தர வேண்டும். அதேபோல் ஒன்றிய அரசு அறிவித்திருக்கின்ற எம்எஸ்பி விலையையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த நேரத்தில் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களும் மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்களும் அனுமதி தந்தார்கள். அதற்கு இந்த கூட்டத்திலே நாங்கள் நன்றி தெரிவித்து இந்த ஆண்டும் அதே போன்று அக்டோபர் 1க்கு பதிலாக செப்டம்பர் 1ஆம் தேதியே நெல் கொள்முதலுக்கான அந்த அனுமதியை தர வேண்டும். அதேபோல் ஒன்றிய அரசு அறிவித்திருக்கின்ற அந்த தொகையும் அந்த நேரத்தில் வழங்க வேண்டும் என்று சொன்னோம். உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் கேட்டால் சென்ற ஆண்டு கொடுத்தோமா என்று ஆமா என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஆண்டும் அதற்கு அனுமதி தாருங்கள் என்று உடனே எங்களுக்கு அறிவித்தார்கள். உள்ளபடியே அதற்காக நான் முதலமைச்சர் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு தேர்தல் அதாவது சட்டமன்றத்தில் அதாவது ஐக்கிய நாடு இந்த ஆண்டு சிறுதானிய ஆண்டாக அறிவித்த நேரத்தில் அதைவிட முன்கூட்டியே தருமபுரியிலும் நீலகிரி மாவட்டத்திலும் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு ராகி வழங்கப்படும் என்று அறிவித்து அதை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் கூட அமைச்சரவர்கள் இந்தியாவிலே 5 மாநிலங்கள் சிறுதானிய கொள்முதலிலே ஈடுபட்டிருக்கிறது, அது தமிழ்நாடு ஒன்று என்று பாராட்டினார்கள். அதேபோல் பொது விநியோக திட்டத்தை பொறுத்தளவில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலிருந்து 2007ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்த முடியாத திட்டங்களான பொதுமக்களுக்கு அரிசி மட்டும் போதாது, எனவே புரதச்சத்து இருக்க வேண்டும் என்பதற்காக துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில், சர்க்கரை, ஆட்டாமாவு போன்ற பொருட்களை வெளி மார்க்கெட்டில் அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். இடையிலே வந்த ஆட்சியாளர்கள் உளுந்தம்பருப்பையும் ஆட்டாமாவையும் நிறுத்திவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு நிதி நெருக்கடி இருந்தாலும் அந்த பொது விநியோக திட்டத்தில் துவரம்பருப்பு, பாமாலின், அதேபோன்று சர்க்கரை போன்ற பொருட்களை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு 2021 மண்ணெண்ணெய் ஒதுக்கீடானது 8520 KL ஆக இருந்தது, கிலோ லிட்டராக இருந்துச்சு. 2022 அது 4520 லிட்டர் ஆக குறைக்கப்பட்டு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 2712 கிலோ லிட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே மலைப்பகுதியிலே வசிக்கின்ற மக்களுக்கு மண்ணெண்ணெய் தேவை என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதை கூட நாளைக்கு பெட்ரோலியத்துறையை சேர்ந்த அதிகாரிகளையும் சந்தித்து அந்த கோரிக்கையும் வைக்க வந்திருக்கிறோம். குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு திறந்த வழியிலே நெல் எங்கேயும் இருக்கக்கூடாது என்பதற்காக சென்ற ஆண்டு 238 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி
2,86,450 செமி குடோன் கட்டுவதற்கு அனுமதி தந்து அதெல்லாம் கட்டப்பட்டு இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதேபோன்று கடந்த காலத்திலே அவருடைய ஆட்சி காலத்திலே 376 அரவை ஆலைகள் தான் இருந்தது. மாதத்திற்கு அரைக்கின்ற திறன் 600,000 மெட்ரிக் டன்னாக இருந்தது. ஆனால் அரசு பொறுப்பேற்ற பின்பு புதிய ஆலைகள் 747 ஆலைகள் புதிதாக அதிலே தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திலே சேர்க்கப்பட்டு அனைத்து ஆலையிலும் கலர் சாட்டர் பொருத்தப்பட்டு கருப்பு பழுப்பு இல்லாத அரிசி இன்றைக்கு பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். தேர்தல் சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தை வேண்டி யார் விண்ணப்பித்தாலும் 15 நாட்களிலே கொடுப்போம் என்று சொன்னோம். ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு காலத்திலே 15 லட்சம் பேருக்கு இன்றைக்கி குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டு காலத்திலே 1,000 குடும்ப அட்டைக்கு மேலே இருக்கின்ற நியாய விலை கடையெல்லாம் பிரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழகத்திலே சுமார் 1,380 கடைகள் 2 ஆண்டு காலத்திலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பல பகுதிக்கு சென்றுவிட்டு வந்து நியாய விலை கடைகள் இந்த மாதிரியாக இருக்க வேண்டும், அவரே ஒரு டைப் டிசைன் உருவாக்கி கொடுத்தார். அந்த மாதிரியான கட்டடங்களை தமிழ்நாட்டிலே முழு நேர கடையாக இருந்தாலும் பகுதி நேர கடையாக இருந்தாலும் இந்த மாதிரி கட்ட வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே அதை கட்டியதன் காரணமாக சென்ற 10 மாதத்துக்கு முன்பாக இங்கே நடைபெற்ற உணவு அமைச்சர்கள் கலந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில உணவு அமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்திலே இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு பீஸ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நியாய விலை கடை கட்டிடம் நல்ல நேர்த்தியாக கட்டியிருக்கார்கள், அதை பவர் பாயிண்டாக போட்டு காட்டுங்கள் என்று சொன்ன சமயத்திலே அன்று எங்கள் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்கள் அந்த நேரத்திலே கூட்டத்திலே பவர் பாயிண்டாக போட்டு காண்பித்தார்கள். அதை பார்த்துவிட்டு பாராட்டினார்கள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு பீஸ் கோயல் அவர்கள். இதே மாதிரி இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை போல பின்பற்ற வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே பேசினார்கள். அந்தளவுக்கு இன்றைக்கு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை 2 ஆண்டு காலத்திலே பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக எங்களுக்கு கோதுமை 23,000 மெட்ரிக் டன் தேவை, ஆனால் அதை குறைத்து விட்டீர்கள், இன்னும் கூடுதலாக 5,000 மெட்ரிக் டன் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல் அரிசியும் மாதந்தோறும் 70,000 மெட்ரிக் டன் தேவை, 10 மாதத்துக்கு 7 லட்சம் மெட்ரிக் டன் தேவை என்று கோரிக்கை வைத்தோம். அதையும் கண்டிப்பாக பரிசீலிப்பதாக மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மாண்புமிகு ரயில்வேத்துறை அமைச்சர்களை சந்தித்து ஏற்கனவே சென்ற முறை வந்த சமயத்தில் ஒரு ஒட்டகத்தில் மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் செல்கின்ற அமிதா ரயில் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம், அதை ஸ்டாப்பேஜ் நிறுத்துவதற்கு அனுமதி தந்தார். அதேபோல் கொடை ரோட்டில் ஒரு 3 ரயில்கள் நிறுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வேலுசாமி அவர்களும் நானும் கோரிக்கை வைத்தோம். அதரையும் நிறுத்துவதற்கு அனுமதி தந்து அதெல்லாம் இன்றைக்கு அந்த ரயிலெல்லாம் நிறுத்தப்பட்டு செல்கிறது. இப்பொழுது வந்த சமயத்திலே பழனியிலிருந்து திண்டுக்கல், திருச்சி, அதேபோல் விழுப்புரம், விருத்தாச்சலம் வழியாக சென்னைக்கு கூடுதலாக ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அவர் பழனியிலிருந்து ஈரோட்டுக்கு ஒரு புதிய ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கு இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய் நிதியுதிக்கதாக சொன்னார்கள். வருகின்ற 7-8 தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறேன், அதை அங்கு வந்து அதிகாரத்தில் பரிசீலனை செய்து வருகின்ற காலத்திலே அதற்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்.